வேண்டாம் அனுப்பிச்சிருமா நான் கோவமாக இருக்கேன் ஆ ஆமாம் அதுக்கு நான் நினச்சிருக்கேனே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர் நாங்கள் பாட மாட்டோம் பாடுங்க நீ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த சாரி 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 சீரியஸமா Welcome to Meter Log. இது கூட சொல்ல கூடாதானா? சொல்லுங்க. Welcome to Meter Log. சொன்னதே சொல்லாதீங்க. வேற ஏதாவது மேட்டர் வந்துரும். ஸ்டேட்டா இப்போ என்ன ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் பத்தி பேசுமா? தீபா கர்மாகர். எஸ். தீபா கர்மாகர் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்போர்ட் ஜிம்னாஸ்டிக்ல இருந்து நமக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணு ரொம்ப நாளாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கா என்னன்னாக்க 52 வருஷம் கழிச்சு இந்த பர்டிகுலர் ஜிம்னாஸ்டிக்ல ஒரு லேடி வந்து பர்ஃபார்ம் நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து பெருமை பெரிய விஷயம் 2015ல வந்து ஏஷியன் கேம்ஸா அதில் மெடல் ஜெயிச்சாங்க சார் 2014லேயே காமன்வெல்த் ஜெயிச்சாலவங்க பிரான்ஸ் வாங்கினாங்க ஓகே அதனால தீபா கர்மா நல்லா கர் என்ன நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை வந்து நம்ம இழந்துட்டோம் பெரிய லாஸ்ட் டூ இண்டஸ்ட்ரி சார் ஆக்சுவலாக குறிப்பாக மஞ்சு அருணாச்சலம் லெஜெண்ட் ஏன்னா இளையராஜா வந்து அறிமுகப்படுத்துவார் கமல் ரஜினி 53 படங்கள் ஸோ அது ஒரு பெரிய லாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம் வீட்டு சுந்தரம் சார் ஜோதிலட்சுமி மேடம் அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு கிளாமர் ஃபிகராக ஒரு டான்ஸராக தான் நம்ம நினச்சிருக்கோம் பட் அவங்க வந்து அருமையான ஒரு ஆக்டர் அவங்க ஒரு படத்தில் வந்து ஹீரோயின் நடித்தாங்க அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ஒரு பெரிய லாஸ் சரி அவங்கெல்லாம் கொஞ்சம் வயசான ஆளுங்க தான் பட் 41 வயசில் நாமுத்துக்குமாருடைய இழப்புங்கிறது வைரமுத்துவே சொன்னார் ஒரு கலைஞர் வந்து அவருடைய பீக் அப்படின்னா 40 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு 41லேயே போயிட்டார் இதுலேருந்து என்னென்னா கலைஞர்கள் வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அதே சமயத்தில் அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் வேண்டுகோள் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இளையராஜா சார் வைரமுத்து சார் தான் லவ்வுக்கு வந்து துணையாக இருந்தாங்க மீன் அந்த 80s 90s பார்க்கும்போது 2000ல் பார்த்தீங்கன்னாக்க யுவன் சங்கர் ராஜாவும் நாமத்துக்குமார் சார் தான் வந்து லவ்வுக்கு வந்து ரொம்ப லவ் சாங்ஸ் தான் அப்படி ஒரு கொடுத்த ஒரு ஆளுக்கு ஐ மீன் அந்த டெஃபினெட்லி இட்ஸ் எனக்கு வார்த்தை வரல நாமத்துக்குமார் சார் பற்றி பேசும்போது வந்து என்னது உதறதுன்னு சொல்லுவாங்கள்ல எப்படி வந்து சொல்ல முடியல வெரி சாரி நோ என்ன ஆ ஜெயின் தூங்குறீங்களா இல்லை எதிர்காலத்தை பற்றி நினச்சி இல்லை புரியல இல்லை இல்லை நான் அங்கே இருந்தேன்னா என்ன பேச போகிறேன் அப்படின்னு தூங்கிக்கிட்டே கற்பனை பண்ணேன் சரியா புரியல என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எதுக்கு நம்ம சொல்லுவோம் அதாவது மோடி வந்து அருமையாக ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது யார் கெஜ்ரிவாலை வந்து தூங்கல சார் தூங்கலையா நான் இருந்தேன்னா எப்படி பேசியிருப்பேன் அப்படிங்கிற இமேஜினேஷன் கற்பனை கற்பனையில் ஃபோர்சைட் அண்ணன் முடிக்கிட்டு அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அவர் மட்டும் தூங்கல சார் குழந்தைங்கலாம் சொல்லுங்களே டீச்சர் சார் நான் இல்லை டீச்சர் அவனும் தான் டீச்சர் சாப்பிட்டேன் சாக்லேட் அப்படின்னு அருண் ஜேட்லி வாழாது அது ஓவர் சாப்பிட்டதான் தூங்கிட்டாரா நம்ம சொல்லக்கூடாது பட் மோடி வந்து என்ன பண்ணார் அவர் ஸ்பீச்சை வந்து எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணார் எனக்கு வந்தது வந்ததில் பாருங்க வேற ஏதாவது அப்படி பிரைம் மினிஸ்டர் தோணி இருக்குமா சூப்பர் சார் இந்த வாரம் பொக்க தரமா இருக்கா பட்ஜெட்ல ஒரு கோடி நீ பார்த்துருக்கியா நான் பார்த்துருக்கேன் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை ஸ்மைல் செட் பார்த்துருக்கு எஸ் ஒரு கோடி ஓகே பட் கொடுத்துமா அப்படியே 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 டேக் இட் ஹலோ கோபால் கோபால் எங்க இருக்கீங்க எங்க இருக்கேன் ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படியா விஷ்ணுன்னு சொல்லுங்க விஷ்ணு வந்ததா வந்தது பார்த்தீங்களா திருநெல்வேலியில
மந்தியூர் வந்து இப்போ விஷ்ணு நகர் மாத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க சிஎம் இவங்க அவங்க எல்லாருக்கும் போய் மனு கொடுத்து கொடுத்து எல்லாரும் கடந்த 20 வருஷமா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ரோடு வசதி இல்லை. ஆனா இப்ப வந்த சேரன் மாதேவி சப் கலெக்டர் விஷ்ணுகிட்ட போய் மனு கொடுத்த உடனே கரண்ட் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, இப்போ ரோடு போடுறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அன்பு செலுத்தும் விதமா அந்த ஏரியாவுக்கு விஷ்ணு நகர்னு போர்டு வச்சுட்டாங்க. விஷ்ணு, we wish you all the best. Okay, எல்லாம் விஷயம் பேசட்டுமா, கமமா போலாமா? ஏய், இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இவர் ஒரு வீடியோ பண்ணாரு, அது பாத்தீங்களா நீங்க? சைக்கிள் கேப்ல போய் உங்க சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி போல இருக்கு. அவருக்கு எப்படி ஒரு 90 இயர்ஸ் இருக்குமா? அந்த மோகன், மோகன் அவர் பேர், அவர் பேர் மோகன் ராவ் சார். மோகன் ராவ், கோடீஸ்வர ராவ். 80 இல்ல சார், 70 தான். 70 தானா? ஆமா. அப்ப உங்க கிளாஸ்மேட் இல்ல இல்லையா? சரி, எப்படியும் அது பாத்துருங்க, பேட்ச்மேட். ஓகே, டு செக் இட் அவுட். அண்ட் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரையில் சந்தோஷமா இருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். மீட்டலா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சில வீரர்கள் பேர் சொல்லி சொன்னோம், காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி, அவ்வளவுதான் ஜி அப்படின்ட்டாங்க. அவ்வளோதானா? எவ்வளோ பேர் இருக்காங்க, படிச்சிருப்போம், ஆஸ் யூஷுவல் மறந்துருப்போம் இல்லையா? ஜஸ்ட் ரீகேப் பார்க்கலாமா?